வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரெயினி டைரக்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கதை பற்றி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப உண்மையிலே சோகமான கதை தாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு இழப்புன்றது சாதாரணமாக நமக்கு தெரியலனா, ஆனால் உண்மையாக பார்க்கணும்னா அந்த இழப்பு ரொம்பவே விலை உயர்ந்தது அப்படின்றத ஆத்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. த டெத் ஆஃப் த பேர்ட் அப்படின்ற இந்த அப்படின்ற ஒரு ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பறவை எப்படி சொல்கிறது, அவரோட இளமை காலகட்டங்களில் நல்ல இற தேடி ரொம்ப வலுவாகவே இருந்தது. அதுக்கு பாய், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒன்று, எல்லாத்துக்குமே முடிவுன்னு ஒன்று இருக்குது. எதுக்காக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் கட்டாயமாக எண்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதோடைய இளமை காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப வலுவாகவும் தைரியமாகவும் இருந்தது, மற்றவங்களுக்கு நிறையவே உதவியே செஞ்சுது. ஆனால் அதுக்கு வயசு ஆக ஆக அதோட அது வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப பலவீனமாக ஆக ஆரம்பிச்சுது. கண் பார்வை ரொம்ப மங்கலாக ஆரம்பிச்சுது. அதால் இறைய தேட முடியல. கிடைச்ச இறையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அது வானத்தில் பறக்கிறப்போ, இதெல்லாமே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். ஸோ சிம்பிளாக முடிச்சிடும். அது பறந்துக்கிட்டே இருக்கிறப்போ அது உண்மையிலே ரொம்ப பலவீனமாயிடுது. ஏற்கனவே அது ரொம்ப பலவீனமாக இருக்குது, அது பறக்கவே முடியாமல் ரொம்ப பலவீனமாயிடுது. தரையை நோக்கி கீழே விழ ஆரம்பிச்சுது. கீழே விழுந்து அது கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் உயிர் விட்டுரும். உயிரை விட போகிற சமயத்தில் வந்துடுது, அது உயிரையும் விட்டுருது. அது ஒரு ஃபீமேல் பேர்டு. ஆத்தர் என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா, இது ஒரு இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் இறக்கிறதுன்றது, எங்க விட்டேன், சாரிங்க, ஒரு சின்ன வேலை வந்ததுனால டக்குன்னு ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, அது பூமியில் திடீர்னு விழுந்துருது. அது பலவீனமாக இருந்ததுனால கீழே விழுந்துருது. கொஞ்ச நேரத்தில் செத்து போக போகுது, செத்தும் போயிடுச்சு. அது ஒரு ஃபீமேல் பேர்ட். பூமியை பொறுத்த வரைக்கும், உண்மையை சொல்லணும்னா இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் இறக்குறதுன்றது ஜஸ்ட் ஃபார் ஒன்லி ஃபார் அக்கவுண்டிங் ஒன்லி. அதே சமயத்தில் பூமியில் ஒரு உயிர் பிறக்கிறதும் ஜஸ்ட் அக்கவுண்டிங், அவ்வளோதான், கவுண்டிங் தான் அப்படின்றது தான் உண்மையிலே இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, அடி மனசில் உண்மையை சொல்லணும்னா அந்த பறவை இறந்தது உண்மையிலே மிகப்பெரிய இழப்பு தான். இப்படி ஒவ்வொரு பறவையாக ஜஸ்பா கவுண்டிங் போயிட்டு இருந்துன்னா ஒவ்வொரு இனமும் இழக்க ஆரம்பிச்சுன்னா ஃபுட் செயினே உடைய ஆரம்பிச்சிடும். ஃபுட் செயின் உடைய ஆரம்பிச்சுன்னா எல்லா உயிருமே இறந்து போயிடும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும், ஓகே, பூச்சிகள் ஒவ்வொரு பூச்சியாக இறக்க ஆரம்பிச்சதுன்னா தவளை உணவு தெரியாமல் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கும். தவளை இறக்க ஆரம்பிச்சதுனாக்கா பாம்பு வந்து, சரி தவளையோ எலியோ ரெண்டுமே, எலியும் சாப்பிடும் பூச்சியும் சாப்பிடும், தவளையும் பூச்சியும் சாப்பிடும். எலியும் தவளையும் இறக்க ஆரம்பிச்சதுன்னா பாம்போடைய நிலைமையும் காலி. பாம்போடைய நிலைமை காலினாக்கா கழுகோட நிலைமையும் காலி. கழுகோட நிலைமை காலினாக்கா சிங்கத்தோட நிலைமையும் காலி. இப்படி ஃபுட் செயின் மொத்தமாக உடஞ்சிரும். ஆனால் அதனால தான் உண்மையை சொல்லப்போனால் இந்த பறவையோட இழப்பு ஒரு மிகப்பெரிய, உண்மையிலேயே ஒரு ரொம்ப பயங்கரமான இழப்புன்றது தான் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது உண்மையை சொல்ல போனால் ஏடி ஹோப், அதாவது ஆத்தர் தான் இந்த பறவையா எப்படி ஒரு இது சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதாவது நான் என்னுடைய இளமை காலத்தில் இருந்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எனக்கு வயசாக ஆரம்பித்தவுடனே என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருமே என்ன ஒரு ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் அ ஹியூமன் பீயிங் டு கம்பேர் வித் தெம், ஒரு மனுஷனாக கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சக மனுஷனாக கூட என்னை கம்பேர் பண்ணி கூட பார்க்கறதுக்கு கூட நான்
அருகதை இல்லாத அளவுக்கு நான் போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. எனக்கு உணவை சாப்பிட்டியா, நான் நல்லா இருக்கேன், நல்லா விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கு, நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. எனக்கும் இதே மாதிரி முடிவு வந்துருச்சு. யாரு அந்த பறவைக்கும் எப்படி முடிவு வந்தோ அதே மாதிரி ஆத்தருக்கும் முடிவு வந்ததாகவும் நான் பார்க்குற விஷன், அவருடைய விஷன் எல்லாமே டார்க்காக மாறிடுது. அதாவது அவருடைய பார்வை மங்கராத சொல்லியிருக்காரு மறைமுகமாக, நான் என்னுடைய பார்வை மங்கி போச்சு, என்னுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. அதே சமயத்தில் இந்த போயம் முடித்த பிற இந்த போயம் முடித்து கொஞ்ச காலங்களில் அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் உண்மையை சொல்லும்னா என்னை பொறுத்த வரைக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய விஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தாங்க, அதாவது த ஃபிசிக்கல் பாடி கேன் கம்ஸ் டு எண்ட் பட் த சோல் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் அ இம்மோரல் இம்மோர்டல். அதாவது ஒரு உடலுக்கு, அதாவது ஒரு ஃபிசிக்கலாக செய்யப்பட்ட உடலுக்கு மட்டும்தான் இறப்புன்னு ஒன்று இருக்கு, ஆத்மாவுக்கு இறப்பில்லை. அவர் இறந்து போயிட்டாலும் இதோ இப்ப பேசுறோமே ஏடி ஹோப்பை பத்தி, அவர் இன்னும் அவருடைய பேர் இருக்கிற வரைக்கும் அவர் கட்டாயமா வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாருன்றதா என்னுடைய விஷன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்றதை நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றது, இந்த இன்ஃபர்மேஷன் நான் மறக்காம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஷேர் பட்டன் அங்கேயே தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வீடியோ கீழே லைக்கு டிஸ்லைக்கு ஷேரு, டிஸ்லைக் அழிச்சிடாதீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பலம். அதாவது உங்களுடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஓகே, மறக்காமல் பிரெய்னி டைரக்டர் நம்மளுடைய சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகள். டாடா, பை பை, சி யூ.